வணக்கம் ஏப்ரல் பத்தாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் மட்டுமே முதலீடு வீடியோ கிடையாது எந்த ஒரு இருக்கும் இன்வெஸ்ட் செய்யாதீங்க தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீன்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்ல தான் நேற்று க்ளோஸ் ஆகிருந்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீன்ல தான் ட்ரேட் இருந்தது குறிப்பாக இரண்டு ஏழு சதவீதம் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்னைக்கு சாயங்காலமாக வெளியாகும்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க இன்ஃப்ளேஷன் டேட்டா எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னா ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க பெரும்பாலான வல்லுநர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜூன் மாதத்திலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் ஃபிட்ச் சைனாவுடைய உடைய அவுட்லுக்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு இப்போ நெகட்டிவ் கொடுத்துருக்குறாங்க தகவல் கிடைத்தது எகனாமிக் டைம்ஸ்லேருந்து ஆனால் இஷ்யூர் டிஃபால்ட் ரேட்டிங் ஐடியா வந்து முன்னே என்ன ரேட்டிங் கொடுத்துருந்தாங்களோ அதுவே கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் ஆனால் அவுட்லுக்கை டவுன் கிரேட் பண்ணி நெகட்டிவ் வழங்கியிருக்காங்க ஒன் நைன் செவன் கம்யூனிகேஷன் தற்போத அப்டேட் இருக்கு பேடிஎம் உடைய பேரன்ட் கம்பெனி தான் ஒன் நைன் செவன் கம்யூனிகேஷன் மார்ச் கார்டருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வெளியிட்டு இருக்காங்க அதன்படி ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க பேடிஎம்ல இரண்டு சதவீதம் உயர்த்தி இருக்காங்க பதினெட்டு புள்ளி ஆறு நான்கு சதவீதம் வைத்திருந்தாங்க டிசம்பர் காட்டர் முடிவுல மார்ச் முடிவுல இருபது புள்ளி ஆறு நான்கு சதவீதமாக இருக்கு அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உயர்த்தி இருக்காங்க ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க குறைச்சிருக்கிறாங்க நாற்பத்தைந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக குறைச்சிருக்காங்க கிளான் ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம நேற்று வீடியோல செய்தி பார்த்திருந்தவங்க ஒரு பெரிய டீல் நடக்க இருக்கு முன்னாள் ப்ரொமோட்டர் டாக்டர் ரவி அவருடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்ப மணி கண்ட்ரோல் அதை உறுதி செய்திருக்கிறாங்க நேற்று அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு டாக்டர் ரவியுடைய நிறுவனமான நிக்கோமேக் மிஷினரி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஒரு ஷேரோட விலை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் முப்பத்தி ஒரு பைசானு டிரான்சாக்ஷன் நடத்தி அதே போல் லக்குமி ட்ரஸ்ட் அவங்களும் ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல் அறுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஷேர்ஸ் அதாவது மூன்று புள்ளி ஏழு சதவீதம் ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க சராசரியாக ஒரு ஷேரோட விலை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து பைசா எஸ்பிஐ கார்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் எழுநூத்தி எழுபது முப்பது ரூபாய் ஈடல் ஒய்ஸ் பினான்சியல் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல் இன்வெஸ்டரான சிஎல்எஸ்இ குளோபல் மார்க்கெட் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ஷேர்ஸ் அதாவது புள்ளி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட சராசரியா எழுபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு ஷேர்க்குன்னு டிரான்சாக்சன் ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்சன் பெஸ்ட் லைஃப் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் அவங்களுடைய ஷேர்ஸை இன்னைக்கு என்எஸ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கிடச்சிருக்கு இன்னிலிருந்து என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் வேதாந்தா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்ட்ராடியில் செக் பண்ணி பார்க்கும்போது க்ரீனில் ட்ரேட் ஆயிட்டு இருந்து சிஎல்எ ஒரு அப்டேட் இருக்கு வேதாந்தாவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணிருக்கிறாங்க அண்டர் பர்ஃபார்ம்லேருந்து பையாக உயர்த்தியிருக்கிறாங்க டார்கெட் பிளேயும் உயர்த்தியிருக்கிறாங்க முன்ன சொல்லியிருந்தது இருநூத்தி அறுபது இப்ப கொடுத்துருக்கிற டார்கெட் முந்நூற்றி தொண்ணூறு நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரேம்கோ சிஸ்டம்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு கொரியன் ஏர்லைன்ஸ் கொரியன் ஏர் கம்பெனி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ராம்கோ ஏவியேஷன் அவங்க தேர்ந்து அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு மல்டி மில்லியன் டாலர் டீல் இதுன்னு சொல்லியிருக்காங்க ரேம்கோ சிஸ்டம்ஸ் ஆனா என்ன தொகை எவ்வளவு நாட்களுக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடல சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு சட்ட ரீதியாக இருந்த ஒரு வழக்கை இப்போ அவங்க முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லி சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் எழுநூறு ரூபாய் நேற்றுல இருந்து முப்பத்தைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எம்சிஎக்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் அப்கிரேட் பண்ணிருக்காங்க ரேட்டிங் அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் நான்காயிரத்தி முன்னூறு நேற்று க்ளோசிங்ல இருந்து பதினைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்டேட் இருக்கு நேபாளில் முதல் முறையாக அவங்களுடைய ஹோட்டலை திறக்கிறாங்க காட்மண்டுவில நூற்றி இரண்டு அறைகள் கொண்ட ஹோட்டலை திறப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் காட்ரேஜ் ப்ராபர்டிஸ்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் உயர்த்தி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி எழுநூறு முன்ன சொல்லுங்க டார்கெட் பிரைஸ் இப்ப புது டார்கெட் பிரைஸ் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தைந்து ரூபாய் நேற்று க்ளோசிங்ல இருந்து பதினேழு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டீஸுடைய பரிந்துரைகளில் எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் எட்நூத்தி ஐம்பது ஒன்பது கேஸ்ட்ரால் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் இருநூத்தி அறுபத்தி இரண்டு ஸ்டாப்லாஸ் இருநூத்தி எட்டு பொலான்சா போர்டோலியோட பரிந்துரைகள்ல ஐசிஐசிஐ பேங்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கேடிடிஎல்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ஸ்டாப்லாஸ் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது சில மெட்டல் கம்பெனிஸ்க்கு ஜெஃப்ரிஸ் அவங்களுடைய டார்கெட் மற்றும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் இருநூறு முன்னே சொல்லியிருந்தது நூற்றி அறுபத்தைந்து இப்போ டார்கெட் டார்கெட்லேயே டாட்டா ஸ்டீலுடையது உடையது இண்டல்குடைய டார்கெட் பிரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க அறுநூத்தி பத்துல இருந்து எழுநூறாக ரேட்டிங் பை கொடுத்திருக்காங்க ஜே எஸ் டபிள்யூ ஸ்டீலுக்கு ஹோல்டு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க ஜெஃப்ரேஸ் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்